நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் என்ன? கும்ப லக்னத்திற்கான வழிபாடுகளும் பரிகாரங்களும், தாந்திரிக ரீதியான பரிகாரங்களும், கோயில் ரீதியான பரிகாரங்களையும், உங்களுடைய கும்ப லக்னத்திற்கான யோகர்னு சில பேர் உண்டு, அதே மாதிரி இவர்களை நீங்கள் வழிபட்டே ஆகணும்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குது, அதே மாதிரி உங்களோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா சில பேர் சில தொந்தரவுகளை சில கிரக அமைச்சர்கள் கொடுக்குறாங்கன்றது தான் உண்மை. ஸோ இதை பொதுவான அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம். எனினும் உங்களுடைய சுய லக்னப்படி, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஷட்பலம் ஏன் அப்படின்னா, உங்களுக்கு லக்னாதிபதி யார்? சனீஸ்வர பகவான். ஒருவேளை அந்த லக்னாதிபதி அந்த இடத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னா, அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்கள். அது ஒருவேளை உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி நல்லா தெரிஞ்சதுன்னா, நீங்களே அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள பரிகாரங்களையும் பண்ணிக்கிறதும். பரிகாரங்கள்னு சொன்னால் எல்லாத்துக்குமே நீங்கள் லட்சங்கள் கோடிகளே திங்க் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் வழிபாடுகள் மூலமாகவும் நீங்கள் சரி செஞ்சுக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் எப்போ உணர்கிறோமோ அதுவே ஒரு பெரிய பரிகாரங்கிறத மறந்துட வேண்டாம். அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி விஷயங்களை ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, அஸ்ட்ராலஜி பற்றி தெரியாதுன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்க்கலாம். இல்லை நீங்கள் எங்களை கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு கூட அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது உங்கள் வாழ்வியல் ரீதியான மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாதிரி வழிபாடுகள்லாம், எளிமையான வழிபாடுகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருதுங்கிறதான் அனுபவபூர்வமான உண்மை. நண்பர்களே, நீங்கள் எப்பயுமே வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வழிபட வேண்டியது யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே அம்பாள் வழிபாடு, வாராகி வழிபாடு, குறிப்பாக காலபைரவர் வழிபாடு, காளி தேவி வழிபாடு, இந்த உக்ர தெய்வ வழிபாடும், அதே மாதிரி உங்கள் குல தெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சிக்க நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்கிறத மறந்துட வேண்டாம். குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மகாவராகி வழிபாடும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆதிவராகி வழிபாடும், அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய நம்ம மகாவராகி வழிபாடை நீங்கள் செய்ய நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள். குறிப்பாக பஞ்சமி திதிகளில் நீங்கள் போய் வழிபாடுகள் செய்கிறதும், வீட்டில் வாராகியை வைத்து வழிபடுவதும், சில பேர் அவர்களுக்கு தெரிந்த அடிப்படையில் வாராகியை கும்பிடாதீங்க, வாராகியை கும்பிடாதீங்கன்னு ஒரு ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. எந்த தெய்வமும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, எந்த தெய்வமும் மனிதர்களை கெடுக்காதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. லக்ன அடிப்படையில் சில தெய்வங்களை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிற சொல்கிறதுக்கு தானே ஒழிஞ்சு, உங்களுக்கு வந்து சில தெய்வங்களை பிடிச்சிருக்கலாம். ஒரு சொடலமட சாமியை பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து கருப்பண்ண சுவாமியை பிடிச்சிருக்கலாம், உங்கள் குல தெய்வமே அந்த தெய்வமாக இருக்கலாம். அப்போ அந்த தெய்வத்தை வழிபடாமல் இருந்தால் தான் தப்பு. ஸோ இந்த மாதிரி வீட்டு தெய்வங்கள்னு சில தெய்வங்கள் இருக்கலாம், அது காளியாக இருக்கலாம், மகமாயியாக இருக்கலாம், மாரியாயியாக இருக்கலாம். அப்போ அந்த தெய்வங்களெல்லாம் நீங்கள் வழிபட்டிங்கன்னா பண்ணித்தான் ஆகணுங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் வழிபடணுமே ஒழிஞ்சு, யாராவது சொல்கிறாங்கன்றதுக்காக குழப்பிக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் மகாவராகி வழிபாடுகளை நீங்கள் செய்கிறதும், பஞ்சமி திதிகளில் வழிபடுறதும், சனிக்கிழமைகளில் வழிபடுறதும் நிறைய நன்மைகள் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே வந்து கந்தனை, ஆறுமுகனை, திருச்செந்தூர் முருகனை குருவாக நினைத்து நீங்கள் வழிபட உங்களுக்கு உள்ள அந்த பிசிஓடி ப்ராப்ளமும், அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும், அன்பான சகோதரிகள் இந்த மாதிரி பிரச்சனையில் அவதிப்படுறீங்கன்னா, குழந்தை பேர்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும், பொருளாதார ரீதியாக ஒரு 4 படி ஏறுறங்க, 8 படி சரிவு வருதுன்னு சொல்லக்கூடிய அன்பான ஆண்மகன்களும் பெண்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, திருச்செந்தூர் முருகனை குருவாக நினைத்து நீங்கள் வழிபட நிறைய மாற்றங்களை உணர்வீர்கள். அதே மாதிரி வேல் பூஜை செஞ்சுட்டே வர்றதும், சில பேர் அதுக்கும் ஒரு மாற்றுக்கருத்து சொல்லுவாங்க, வேல் பூஜைலாம் செய்யக்கூடாது, செஞ்சால் வந்து அது பெரிய தோஷம் வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பஞ்சலோகத்தில் வேல் எடுத்து அதுக்குன்னு ரொம்ப பெரிய வேலாக வச்சுட்டிங்கன்னா ஆயுதங்களுக்கு சக்தி உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கீழ் விரல்லேருந்து இந்த நடுவிரல் சைஸில், உங்கள் விரல் சைஸில் இருக்கக்கூடிய வெள்ளியால் ஆனதோ, இல்லைன்னா வந்து வெள்ளியால் ஆனதோ, இல்லை பஞ்சலோகத்தில் ஆனதோ, காப்பரில் ஆனதோ எடுத்து அதுக்குள்ளே பீடம் எடுத்து வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதும், அபிஷேக ஆராதனைகள் செய்ய நிறைய மாற்றத்தை உணர்வீர்கள். நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது கந்த குரு கவசத்தை நீங்கள் படிச்சுட்டே வரணும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? ஓம் சவும் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சவும் நமக. இந்த மந்திரத்தை விட்டுறவே கூடாது. உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மந்திரத்தை விட வேண்டாம். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பிரதோஷ காலங்களில் நீங்கள் வந்து ஈசனை வழிபட்டுட்டு வர்றதும், அதே மாதிரி உங்களுக்கான
சித்தர் வழிபாடு நிறைய நிகழ்ச்சியில் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் எதில் போய் பாருங்கன்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் போய் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா வரிசையாக அந்த வீடியோஸ் வரும். அதில் போய் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன பண்ணுங்கன்னா, கும்ப லக்னத்திற்கான சித்தர் வழிபாடு, கும்ப லக்ன வழிபாடு அப்படின்னு போட்டிங்கன்னா, சித்தர் வழிபாடுன்னு போட்டிங்கனால அந்த வீடியோ பாப்பின் ஆகி மேலே வந்துடும். அந்த வீடியோவையும் நீங்கள் போய் பார்த்துக்கும் பொழுது உங்களுக்கான சித்தர் வழிபாடை செஞ்சுட்டு வர்றதும், அந்த சித்தரை நினைத்து நீங்கள் என்ன செய்யணும்னா, எளியவர்களுக்கு உதவி செய்யணும். இந்த சித்தர் வழிபாடு எப்பயுமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இவர்கள் வந்து லௌகீகத்தில் பெரிய நாட்டம் காட்ட மாட்டாங்க. அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை வைத்து தான் உங்களுடைய கர்மதோஷத்தை அழிப்பார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். சித்தர்களை போய் வழிபட்டால் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், சித்தர்களை போய் நான் வழிபட்டால் மிகப்பெரிய ட்ரில்லியனர் ஆயிடுவேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. சித்தர்களை வழிபடும் பொழுது நாம் செய்த ஊழ்வினை பயன் வந்து படிப்படியாக விலகுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணி நம்மளை விட்டு போகுதோ, அந்த ஒரு வகையான அந்த துர்நாற்றத்தோடு இருக்கோம்னா அந்த துர்நாற்றம் நமக்கு போயிட்டாலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம கர்மதோஷங்கள் நம்மளை விட்டு போயிட்டாலே நிறைய மாற்றங்களை நாம் உணர முடியும். அதே போல் நீங்கள் எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அரங்கநாதர் வழிபாடை செய்ய 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 இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றம் கிடைக்கும். இந்த அரங்கநாதர் வழிபாடை என்றைக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சுக்கும் பொழுது எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, அதுவும் வெள்ளிக்கிழமையில் கிடச்சதுன்னா விஸ்வரூப தரிசனம் கார்த்தால நேரத்தில் கொடுப்பாங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில். அங்கே போய் அரங்கநாதரை வந்து நீங்கள் வழிபட்டுட்டே வர 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 அந்த பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கத்தில் போய் வழிபாடுகள் செய்ய செய்ய நிறைய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். யதார்த்த வழிபாடாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்குறதும். இதெல்லாம் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, எப்பயுமே உங்களுக்கு கால பைரவர் வந்து வழிபாடுகளை நீங்கள் செய்கிறதும், அது யதார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு பெட் டாக்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, டாக்னால் அதை ஒரு நாய் மாதிரி வச்சுருக்கக்கூடாது, அதை ஒரு ஒரு க்ரூமிங் பண்ணி நல்லா ஒரு ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து நீங்கள் வளர்க்க என்ன ஆகும்னா, அந்த திருஷ்டி சம்பந்தமான விஷயங்களும் ஏமாறக்கூடிய அமைப்புகள் வந்து இல்லாத தன்மையும் இருக்கும். இல்லைங்க எனக்கு நாய்க்குட்டினா பயங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா, ஸ்ட்ரே டாக்ஸ் ரோட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறதும், அதே மாதிரி மீன்களுக்குன்னா அந்த குளத்துலேயும் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் இருந்தால் அவங்களுக்கு உண்டான பொறிகள் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் பொழுது மன ரீதியான அழுத்தங்கள் உங்களுக்கு குறையும். நான் சொல்லக்கூடியது வந்து மூளை ரீதியாக விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மன ரீதியான அழுத்தம் வந்துருத்துனா நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போயிடுவீங்க. மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கும்ப லக்னக்காரர்களுக்கு சந்திரன் கெட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அப்படியே டீப்பாக போய் ஃபீல் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப மனநல நோய் மனநல பாதிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, மனநல காப்பகங்களுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு போய் உதவிகள் செய்கிறதும், குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, திங்களூர் போயிட்டு வர்றதும், திங்கக்கிழமையில் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு முத்து மாலை கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் எளிமையான முத்து மாலைகள் கிடைக்கும். அந்த முத்து மாலையை எடுத்து கொண்டு போய் அங்கே சிவனுக்கு சாத்திட்டு வர்றதும், இதை நீங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது செய்யுங்க. அதுவும் உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நேரங்களில் போய் செய்கிறதும் விசேஷ பலனை கொடுக்கும். இல்லைங்க எனக்கு அந்த டயத்தில் போக முடியாதுன்னு சொன்னால் திங்கக்கிழமை சாயங்கால நேரத்தில் போயிட்டு வர்றதும், அதே போல் நைட் நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னா, நிலா வெளிச்சத்தில், இதெல்லாம் நான் சொல்கிறது அந்த மன அழுத்தம், ஒருவேளை அந்த சுயஜாதகத்தில் ஷட் பலங்கள் வந்து குறைஞ்சி சந்திரன் கெட்டு போயிருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நிலா வெளிச்சங்கள் குறிப்பாக பௌர்ணமி திதிகளில் எடுத்து நீரை எடுத்து வச்சிடுறது, அதில் ஒரு 27 அரிசியை போடுறது, 27 அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அந்த நீரை கையில் வச்சுட்டு, எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டம்ளர் இருக்குன்னா அப்படி கையை வச்சுட்டு அது தியானம் பண்ணிக்கிறதும், அப்போ நீங்கள் மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நீரை பருகிறதும், இது ஒரு தாந்திரிக ரீதியான பரிகாரம். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 3 பௌர்ணமி நீங்கள் செஞ்சு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு மன ரீதியான அழுத்தங்கள் குறைக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் கும்ப லக்னக்காரர்களை, இதையும் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம் நண்பர்களே. அதே மாதிரி மீன லக்னத்திற்கான பலன்களும் பரிகாரங்களும் நாளை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.